வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 16/4/2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். திருநங்கைகள் தினம் April 15. நாட்டில் முதல் முறையாக கடந்த 2008 April 15 தமிழக அரசானது திருநங்கைகளுக்கான தனி நலவாரியம் அமைத்ததன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் April 15 திருநங்கை தினமாக தமிழகத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. 11 முதல் இத்தினமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் சார்பில் திருநங்கைகள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை April 15. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியன் அமைப்பிற்கு இந்தியாவிற்கும் இடையே ஆன 21 இந்திய ஆசிய உச்சி மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் இந்தியா ஆசியன் நாடுகளுக்கிடையே கடல் வழி போக்குவரத்து மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பு: ஆசியன் கூட்டமைப்பில் வியட்நாம், தாய்லாந்து, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், மியான்மர், மலேசியா, லாவோஸ், இந்தோனேஷியா, கம்போடியா, புனே ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர். இதன் தலைமையகம் இந்தோனேஷியாவில் ஜகர்த்தாவில் உள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆசியன் நாடுகளுக்கிடையேயான 21 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதோட விடை புதுடெல்லி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். ஐநா அவை வெளியிட்டுள்ள 2019 உலகின் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாடுகளின் பட்டியலில் ஃபின்லாந்து நாடு முதலிடம் பிடித்துள்ளது. ஒரு நாட்டின் வாழ்க்கை சூழல், சராசரி வாழ்நாள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை கொண்டு மகிழ்ச்சியான நாடுகளின் கணக்கெடுப்பை ஐநா எடுத்து வருகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐநாவின் 2019 உலகின் மிகவும் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதோட விடை ஃபின்லாந்து. அடுத்த செய்தி: அமெரிக்காவின் செயற்கைக்கோளை விண்ணிற்கு செலுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய விமானம் ஆன ஸ்டாட்ரோ லான்ச் விமானம் முதல் முறையாக வானில் பறந்து தனது சோதனை ஓட்டத்தை நிறைவு செய்துள்ளது. இந்த விமானம் 250 டன் எடை மற்றும் 117 மீட்டர் நீளம் கொண்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய விமானத்தின் பெயர் என்ன? இதோட விடை ஸ்டாட்ரோ லான்ச். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் 2019 போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜப்பானின் கேண்டோ மொமெண்டா இந்தோனேஷியா வீரர் அந்தோனி சீனி சுகாபாவை வென்று சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் தாய் சுசுயிங் என்பவர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் 2019 போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதோட விடை கேண்டோ மொமெண்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். செவ்வாய் கிரகத்தின் நிலத்தடி பாறையில் துளையிட்டு அதன் மாதிரிகளை முதல் முறையாக சேகரித்து அமெரிக்காவின் கியூரியா சிட்டி ஆய்வுகளம் சாதனை படைத்துள்ளது. சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் கியூரியாசிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்த மாதிரிகளை கொண்டு செவ்வாய் கிரகத்தின் நிலத்தடி நீர் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தின் நிலத்தடி பாறையில் துளையிட்டு அதன் மாதிரிகளை முதன்முறையாக சேகரித்த ஆய்வுகளம் எது? இதோட விடை கியூரியாசிட்டி, அமெரிக்கா. அடுத்த செய்தி: அண்டவெளியில் மேசியர் 87 என்ற பால்வெளி மண்டலத்தில் உள்ள அதிக ஈர்ப்பு விசை கொண்ட M87 என்று அழைக்கப்படும் கருந்துளையை விஞ்ஞானிகள் முதல் முறையாக படம் பிடித்துள்ளனர். இந்த கருந்துளைக்கு ஹாவாய் மொழியில் போவேஹி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக படம் பிடிக்கப்பட்டுள்ள மேசியர் 87 பால்வெளி மண்டலத்தின் கருந்துளையின் பெயர் என்ன? இதோட விடை போவேஹி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருதுகள். 2019 யுனெஸ்கோ கிளியான்மோ கானே உலக பத்திரிகை சுதந்திர பரிசிற்கு ரியூட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தைச் சேர்ந்த வோ லோன் மற்றும் கியோவ் சோ ஓ என்பவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.
இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆண்டிற்கான யுனெஸ்கோ உலக பத்திரிகை சுதந்திர பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இதோட விடை வோ லோன் மற்றும் கியா சோ ஓ. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேத்து கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். சர்வதேச அறிவு சார்ந்த சொத்து பட்டியல் 2019 முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? இதோட விடை அமெரிக்கா. அடுத்த கேள்வி, ஜம்மு அண்ட் காஷ்மீரின் எந்த பகுதி 3வது நிவாரண பிரிவாக பிரிக்கப்பட்டது? இதோட விடை லடாக். அடுத்த கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தகவல்களை பெறுவதற்காக வாக்காளர்களின் உதவி எண் என்ன? இதோட விடை 1950. அடுத்த செய்தி, விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிப்பதற்காக அன்னதத்தா சுகிபாவா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? இதோட விடை ஆந்திர பிரதேசம். 5வது கேள்வி, இந்தியா ஜெர்மன் சுற்றுச்சூழல் மாநாட்டின் 3வது பதிப்பு நடைபெற்ற இடம் எது? இதோட விடை புதுடெல்லி. இவ்வளோ நேரம் நம்ம நேத்து குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம இன்னைக்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, பாகிஸ்தானில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் இந்து நீதிபதி யார்? அடுத்த கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? 3வது கேள்வி, அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் உயரிய விருதான கர்னாட் விருது பெற்ற இந்தியர் யார்? அடுத்த செய்தி, 100க்கு மேல் மதிப்புடைய இந்திய பணத்தாள்களை தடை செய்துள்ள இந்திய அண்டைய நாடு எது? 5வது கேள்வி, கல்லூரி மாணவர்களுக்குடனான சிறந்த இணைப்பை உறுதிப்படுத்த சிக்ஷா சேது என்ற செயலியை அறிமுகப்படுத்திய மாநில அரசு எது? இந்த குவிஸ்க்கான குவஷன்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோடு பார்க்கலாம். டு ஹாவ் அ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ், சப்ஸ்கிரைப் டு விஷன் அகாடமி அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன் பிலோ. அண்ட் இஃப் யூ திங்க் த வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ், like this video, share this video, comment below for the doubts.